ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயா. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக், அதுவும் கரண்ட் அஃபேர் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்தில் தமிழக அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு தடை சட்டம், அதாவது ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு தடை சட்டத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். அது என்ன ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு அப்படின்னு தானே இப்ப கேக்குறீங்க. இது வந்து நம்ம நார்மலா எல்லாரும் மொபைல்ல பார்த்துருப்போம். சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து காசு வச்சு விளையாடுற விளையாட்டை தான் வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன்ல ரம்மி அந்த மாதிரிலாம் நிறைய விளையாட்டுகள்லாம் வந்து நிறைய பேர் விளையாண்டு அதனால வந்து பணம் இழந்து அதனால தற்கொலைகள்லாம் நிறைய நடக்கு. அதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு தடை சட்டம் வந்து நம்ம தமிழக அரசு வந்து இயற்றி இருக்காங்க. அதை பத்தி தான் ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான தற்கொலைகள் தொடர்ந்து நடைபெறுவதால் அதனை தடை செய்ய வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. தற்பொழுது ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்வதற்காக அவசர சட்டத்திற்கு வந்து ஆளுநர் ஆர்என் ரவி அவங்க வந்து ஒப்புதல் அளித்துள்ளார். நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்என் ரவி, அவங்க தான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்காண்டி. அதை பத்தி பார்ப்போம். 2019 இயற்றப்பட்ட தடை சட்டம், 2019 சூதாட்டங்களை தடை செய்ய தமிழக அரசால் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2019 அப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், அதனை எதிர்த்து சூதாட்ட நிறுவனங்கள் வந்து வழக்கு தொடர்ந்தன. அந்த தமிழக அரசால கொண்டு வரப்பட்ட அந்த சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து சூதாட்ட நிறுவனங்கள் வந்து வழக்கு தொடர்ந்தனர். தேர்ட் பாயிண்ட், தமிழக அரசு சார்பில் சூதாட்டத்தின் மூலம் ஏற்படும் தற்கொலைகளை வந்து காரணமாக கூறப்பட்டது. ஃபோர்த் பாயிண்ட், சூதாட்ட நிறுவனங்கள் சார்பில் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஏற்படும் உயிரிழப்புகளை மேற்கோள் காட்டப்பட்டது. அந்த வாதத்துல வந்து நம்ம தமிழக அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூதாட்டத்தினால வந்து நிறையவே தற்கொலைகள் நடக்கு, பணத்தை இழந்து அதனால தற்கொலைகள் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைகளை வந்து காரணமா சொன்னாங்க. அதுக்கு அந்த சூதாட்ட நிறுவனங்கள் சார்பில் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டுல கூட தான் வந்து உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது, அதெல்லாம் நடத்துறீங்க, இது வந்து நாங்க வந்து எல்லா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நடத்துறோம், இதுக்கு ஏன் நீங்க தடை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மேற்கோள் காட்டினாங்க. சோ அதனால இதில் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தால் சூதாட்ட விளையாட்டிற்கு வந்து தடை வந்து ரத்து செய்யப்பட்டது, அதுக்கு தடை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, மேலும் இதனை குழு மூலம் ஆராய்ந்து சட்டம் இயற்ற தடை இல்லை என வந்து நீதிமன்றம் வந்து நம்ம தமிழக அரசு வந்து பரிந்துரை சொன்னாங்க. அதனாலதான் வந்து ஆராய்வதற்காக ஒரு குழு வந்து அமைச்சாங்க. இதனால வந்து என்னென்ன தீமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்காண்டி ஒரு குழு அமைச்சாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆன்லைன் சூதாட்டம் மூலம் நடக்கும் தற்கொலைகள் மற்றும் தீமைகளை பற்றி விசாரிக்க ஒரு குழுவை வந்து தமிழக அரசு வந்து அமைச்சது. செகண்ட் பாயிண்ட், ஓய்வு பெற்ற நீதியரசர் கே சந்துரு தலைமையில வந்து அரசு வந்து ஒரு குழுவை வந்து அமைத்தது. அந்த குழுக்கு வந்து தலைமை யாரு அப்படின்னா, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவங்களோட தலைமையில தான் வந்து இந்த குழு வந்து செயல்பட்டுச்சு. இந்த குழு வந்து இதன் மூலம் பள்ளி மாணவர்கள் மீது ஆன்லைன் விளையாட்டுகள் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை பற்றி பள்ளி கல்வித்துறை மூலம் வந்து ஒரு கணக்கெடுப்பும் வந்து நடத்தினாங்க. ஏன்னா நிறையவே வந்து ஸ்கூல் பசங்க கையில வந்து இப்போ மொபைல்ஸ், அந்த கொரோனா டைம்லலாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போதே அந்த ரம்மி கல்ச்சர் அந்த மாதிரிலாம் வந்து கேம்ஸ்லாம் வந்து முன்னாடி நிற்கும்போது அவங்களுக்கு விளையாட தூண்டுற மாதிரி ஆசையெல்லாம் ஏற்படுத்தி அதனால அவங்க பணங்கள்லாம் இழந்து தற்கொலை தூண்டுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மைண்ட் லெவலில் நிறைய ப்ரெஷர்லாம் ஏற்படுது, அதெல்லாம் வந்து ஆராயக்காண்டி வந்து இந்த ஒரு கணக்கெடுப்பு மாதிரி நடத்தினாங்க. ஃபோர் பாயிண்ட், இதில் 74% அதிகமான ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றல் திறனை சூதாட்ட விளையாட்டில் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால வந்து அவங்க படிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல்ல யூஸ் பண்ணி இந்த சூதாட்டத்தெல்லாம் வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த 74% அதிகமான ஆசிரியர் வந்து அதுல வந்து அறிக்கையை சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், 77% ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் அதீத கோபத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்காங்க. என்னன்னா இதுல காசு வந்து நிறைய பேர் வந்து செலவழிச்சு அதை இழக்கும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து நிறையவே மன அளவுல வந்து ரொம்பவே வந்து கோபமடைறாங்க, அதை வந்து மத்தவங்க மேல காட்டுறாங்க. ஸோ படிப்புல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் போய் மற்ற விஷயங்கள்ல தேவையில்லாத வந்து யோசிக்க தோய் கோபப்படுறாங்க, இதனால வந்து தவறுகள் வந்து நிறைய நடக்கு அப்படிங்கிறத வந்து ஆசிரியர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த குழு, அதாவது கே சந்துரு அந்த குழுல அவங்க குழு வந்து தனது அறிக்கையை ஜூன் 27, 2022 இந்த இயர்ல ஜூன் 27 வந்து தனது அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க. அதன் அவசர தடை சட்டம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
அறிக்கையின் அடிப்படையில் சூதாட்டத்தை தடை செய்ய அவசர சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பியும் வைக்க வச்சாங்க. ஒரு சடனா ஒரு சட்டம் இந்த அறிக்கையை ரெடி பண்ணி இதன் மூலமா தான் வந்து இன்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கும் அனுப்பி வச்சாங்க. தற்பொழுது ஆளுநர் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஒப்புதலும் அளித்துள்ளார். ஆளுநர் வந்து இந்த தடை சட்டத்திற்கு வந்து இப்போ ஒப்புதலும் கொடுத்தாச்சு. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு முழுமையாக சட்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இதை இப்போ புதுசா சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ என்னன்னா இதனால என்னென்ன எப்படி வந்து இதை தடுத்தாங்க, இதனால மறுபடியும் இதேமாதிரி ஒரு ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட என்ன தண்டனை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஒழுங்குமுறை ஆணையம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தலைமைச் செயலர் அந்தஸ்து கொண்ட ஓய்வு பெற்ற அதிகாரி அவங்களோட தலைமையில ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அமைக்கப்படும். இந்த தடை சட்டத்துல வந்து இதை மென்ஷன் பண்றாங்க. ஒரு தலைமைச் செயலர் அந்தஸ்து கொண்ட ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமையில தான் வந்து ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த ஆணையம் ஆன்லைன் விளையாட்டுகளை அனுமதி வழங்குவது, தொடர்ந்து கண்காணிப்பது, தரவுகளை சேகரிப்பது, குறைகளை தீர்வு காண்பது, விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுப்பது தொடர்பான பரிந்துரைகளை வந்து இந்த ஆணையம் வந்து மேற்கொள்ளும். மேல இருக்க இந்த ஆன்லைன் விளையாட்டு சம்பந்தமான அந்த எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் வந்து அலோ பண்ணலாம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தீமையா இருக்காது அப்படிங்கிறத ஒரு அனுமதி வழங்குவது, அதை அவங்களை கண்காணிப்பது, தரவுகளை சேகரிப்பது, குறைகளை தீர்வு காண்பது, விதிகளை மீறி அவங்க அந்த ரூல்ஸை மீறி நடந்தாங்கன்னா அவங்க மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரிந்துரை பண்றது இந்த ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் தான். ஓகேங்களா, தடை பற்றிய விவரம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டிற்குள் எந்த நபரும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட முடியாதவாறு தடை விதிக்கப்படும். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இந்த தடை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து செல்லுபடியாகும். தமிழ்நாட்டில் யாருமே வந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் வந்து ஈடுபட முடியாதவாறு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. செகண்டு, செல்போன் எண்ணின் இருப்பிடத்தின் அடிப்படையில் மாநிலத்திற்குள் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு வந்து தடை. அவங்க செல்போன் யூஸ் பண்ற நெட்ஒர்க் ரேஞ்சை வச்சு அதன் அடிப்படையெல்லாம் வந்து இந்த மாநிலத்திற்குள், தமிழ்நாடு மாநிலத்திற்குள் வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை. ஆன்லைன் சம்பந்தமான விளம்பரங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி, டிவி ஆடா இருந்தாலும் சரி, ரேடியோ, எந்த மாதிரி எந்த ஒரு இது மூலமாகவும் வந்து விளம்பரங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஃபோர்த் பாயிண்ட், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆன்லைன் சூதாட்ட விளம்பரம் வந்து வெளியிட தடை. அதாவது டைரக்டாக நம்ம பேஜ்ல ஹோம் பேஜ் எல்லாம் ஆட் வரும்ல, அந்த மாதிரி பண்ணதுக்காகவும் இல்லை ஒரு ஆப் மூலமா வந்து அதுல சைட்ல ஆடு வர மாதிரி செட் பண்றதுக்காகவும் வந்து டோட்டலா எந்த மாதிரியும், அதனாலதான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து இந்த சூதாட்ட விளம்பரங்களை வந்து வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட், ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களுக்கு பண பரிமாற்றம் செய்ய வங்கிகள் ஒத்துழைக்கவும் தடை. ஏன்னா பணத்தை வச்சுதான் வந்து ஆடுறாங்க, பணத்தை வச்சு ஆடும்போது நிறைய பணம் இழப்புகள்லாம் ஏற்படுது, அது வந்து பேங்க் மூலமா தான் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கு. ஸோ அதனால பேங்க் டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணாலே கிட்டத்தட்ட இந்த ஆன்லைன் விளையாட்டுலாம் வந்து தடைபட்டுரும். ஸோ அதனால வங்கிகளும் வந்து பண பரிமாற்றம் செய்ய தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தண்டனை பற்றிய விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடும் நபருக்கு 3 மாத சிறை தண்டனை அல்லது 5,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே. ஓகேங்களா, ஒரு நபர் ஆன்லைன் சூதாட்டத்தை இதெல்லாம் மீறி ஒரு நபர் ஆன்லைன் சூதாட்டத்துல ஈடுபட்டார்னா 3 மாசம் சிறை. ஓகேங்களா, இல்ல ஒரு 5,000 ரூபாய் அபராதம். அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்கன்னு பொறுத்து இது அந்த தண்டனை நடக்கும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட், சூதாட்ட விளம்பரம் வெளியிடுவோருக்கு 5,00,000 அபராதம் அல்லது 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மீறி, இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு மீறி, இந்த சட்டத்துக்கும் மீறி அவங்க ஒரு விளம்பரத்தை ஜங்கல் ரமே அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஆடை வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5,00,000 வந்து அபராதமும் 1 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. ரொம்ப அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்துமே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் பாயிண்ட், சூதாட்டம் நடத்தும் நிறுவனம் அல்லது நபருக்கு 10,00,000 அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சூதாட்டத்தில் ஈடுபடும் நபர்
ஓகேங்களா, நபரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது அது பத்தின விளம்பரத்தை வெளியிடுவோம் இருக்கு. மூணாவது சூதாட்டம் நடத்தும் நிறுவனம் அல்லது நபர், அதோட ஹெட்டிங் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, அவங்களுக்கு 10 லட்சம் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை அல்லது இந்த ரெண்டுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட், 2 முறை தவறளிக்கும் நபர் அல்லது நிறுவனத்திற்கு முந்தைய தண்டனையை விட இரட்டிப்பான தண்டனை வழங்கப்படும். ஆல்ரெடி ஒன் டைம் வந்து இந்த மாதிரி வந்து தடை சட்டத்தை வந்து மீறி அவங்க வந்து சூதாட்ட விளம்பரமோ இல்ல வந்து நிறுவனமோ நடைபெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. மறுபடியும் அதே மாதிரி திருப்பி தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே கொடுத்த தண்டனையை விட இரட்டிப்பான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தா ஒரு ஃபுல் டீடைல். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.